புதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். நம் விருந்தினர் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்று தினந்தோறும் நம்மளோட நிகழ்ச்சியில் நிறைய சிறப்பு விருந்தினர்களை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்மளோட சிறப்பு விருந்தினரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இரண்டு வார்த்தையிலேயே சொல்லிடலாம். மண்புழு விஞ்ஞானி கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவரோட ஆராய்ச்சியினால் தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா மட்டும் இல்லை, உலக அளவில் நம்ம நாட்டுக்கு பெருமை தேடி தந்தவர் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்மளோட பள்ளிக்கல்வித்துறையில் வரக்கூடிய வேர்மிடெக் அப்படிங்கிற வார்த்தையை உருவாக்கியவரும் இவர் தான். பேராசிரியர் திரு சுல்தான் அகமது இஸ்மாயில் அவர்களோடு தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். கேளுங்க. விவசாயிகளின் நண்பன் மண்புழு அப்படின்னு சொல்லுவோம் சார். மண்புழுவின் நண்பனும் விவசாயி அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அது ரிலேட்டடாக உங்களுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய விஷயங்கள் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். மண்புழு அப்படின்னு சொல்லும்போது மண்ணில் இருக்கிறது புழு தானே? கண்டிப்பாக. ரைட். அதாவது இந்த புழுவை பற்றி நாங்கள் என்ன தான் ஆராய்ச்சி பண்ணாலும் காலங்காலமாக வந்து விவசாயிகளுடைய நண்பன் சொல்கிறதுக்கு காரணமே மனோன்மணியன் சுந்தரனார் அந்த காலத்தில் ரொம்ப சிறப்பாக எழுதிட்டு போயிட்டார். எம்மண் ஆயினும் நல்மண் ஆக்கும் நாங்குள் புழுவே அப்படின்ட்டார். அதாவது ஒரு மண்ணில் மண்புழு இருக்குன்னா அந்த மண் சிறப்பான மண் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம். சுகாதாரம்ங்கிறது வந்து நம்ம இல்லத்திலேயே இருக்கிறது மட்டும் இல்லை, நம்மளோட சுற்றுப்புற சூழல். இப்போ நம்ம ஒரு குப்பையவே நம்ம வெளியே கொண்டு போய் போடுறோம் அப்படின்னா அதை ப்ராப்பராக அந்த பிளேஸில் போடுறோம். இன்றைக்கி நம்ம தெருக்கள் எங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேஷுவலிட்டி, எல்லாமே தூக்கி வீசுகிறோம். இதில் நம்ம கட்டுப்பாடோடு பண்ண முடியுமா சார்? இதை நம்மளை கண்ட்ரோலில் வச்சு கண்டிப்பாக பண்ண முடியும். அதாவது வந்து இன்னொரு முக்கியமான கருத்து வந்து நான் நம்மளுடைய நேயர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கண்டிப்பாக. பிளாஸ்டிக் பொருள், எந்த ஒரு பொருள் நீங்கள் வாங்கினாலும் எந்த ஒரு பிளாஸ்டிக் பொருள் கவனம் வச்சுக்கணும், கண்டிப்பாக கவனிக்கணும். அது எந்த ஒரு பிளாஸ்டிக் பொருள் வாங்கினாலும் அந்த பிளாஸ்டிக் பொருளை எடுத்து நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா கீழே ஒரு நம்பர் ஒன்று போட்டிருப்பாங்க. ஒரு முக்கோணம் போட்டு முக்கோணத்துக்குள்ளார நம்பர் இருக்கணும். ஒரு முக்கோணம் முக்கோணத்துக்குள்ளார நம்பர் 1, 2, 3, 4, 5, 6 இந்த 6 விதமான பிளாஸ்டிக் இருந்தது. இப்போ 7வது நம்பர் ஒன்று கொண்டு வந்துட்டாங்க, எனி அதர் பிளாஸ்டிக் அப்படின்ட்டு. இதில் 1, 2, 5 இது உணவுப் பொருட்கள். 3, 5, 3, 4, 6 வந்து வித்தியாசமான பொருள். 3, 6, 3, 4, 6 ஆமாம். இது வந்து இந்த மாதிரி பேக்கிங்கு, இந்த ரெக்ஸின், இந்த பிளாஸ்டிக்கு, இந்த பிவிசி அதெல்லாம் வந்துடும். ஓகே. ரைட். அதில் ஸ்டீரின் வரும். ஓகே. இது வந்து நம்ம மக்களுக்காக முக்கியமான ஒரு அழகான கேள்வியை நீங்கள் இன்டைரக்டாக கேட்டுட்டீங்க. இந்த இன்டைரக்ட் கேள்வியில் என்ன இருக்குன்னா இந்த 1 நம்பர் ரொம்ப காமன். நம்ம தண்ணி குடிக்கிற பாட்டிலெல்லாம் 1 நம்பர் தான். சில பேர் சொல்லுவாங்க அது ஒரு தடவை யூஸ் பண்ணுங்கிறதுக்காக, அப்படி கிடையாது. பாலி எத்திலின், அது பிஇடி. ஓகே. அந்த பிஇடிங்கிற கெமிக்கல் போட்டு பண்ணுறதால அதுக்கு வந்து நம்பர் 1. ஓகே. ரைட். அப்போ அந்த நம்பர் 1 பாட்டில் வந்து அந்த மடிஞ்சு கிடிச்சு கெட்டு போகும்பொழுது டீச்செட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பாக. ஆமாம், டீச்செட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, ஜாக்கிரதையாக இருக்கணும். இது முக்கியமாக வந்து நான் என்னுடைய வேண்டுகோள் எப்படின்னா, இப்போ வந்து தம்பி நீங்கள் வீட்டுக்கு விருந்தாளியாக வரீங்க, நான் உங்களுக்கு தண்ணியை வந்து கொண்டு வந்து குடிக்கிறது தரேன், நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்க. அந்த தண்ணி நீங்கள் குடிக்கும்போது ஒரு மாதிரி அதில் பன்னீர் வாசனை வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? வாசனை திரவியங்கள் தண்ணி குடிக்கும்போது அதில் பன்னீர் டேஸ்ட் வந்துச்சுன்னா நான் பன்னீர் கலந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். எப்படி சோடாவில் வந்து பன்னீர் கலந்தால் பன்னீர் சோடா, புரியுதுங்களா? கண்டிப்பாக. ரைட். இப்போ நீங்கள் தண்ணியை வந்து நீங்கள் பிளாஸ்டிக் பாட்டிலில் குடிக்கிறீங்க. ரைட். அந்த அதே பாட்டிலை நீங்கள் அப்படியே வண்டியில் வச்சுக்கிட்டு டே ஃபுல்லாக நீங்கள் சுற்றுறீங்க வெயிலில், நல்ல வெயில், வண்டியை நிப்பாட்டி போனீங்க, ஈவினிங் வந்து எடுக்கிறீங்க. தண்ணி குடிக்கும்போது பழைய டேஸ்ட் மாதிரி இருக்கா, டேஸ்ட் மாதிரி இருக்கா? டேஸ்ட்மா. அப்போ எங்கேருந்து அந்த டேஸ்ட் வருது? சிந்திக்க ஆரம்பிக்கும். கண்டிப்பாக. இதை தான் சிந்திக்க ஆரம்பிக்கணும். அப்போ 1, 2, 5 வந்து இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் வைக்கிறதுக்கு, 3, 4, 6 கிடையாதுங்க, இதை தெரிஞ்சுக்கணும். அதை 6ல முக்கியமாக வந்து நம்ம நேயர்களுக்கு சொல்லணும். இந்த வர வர இந்த ஏதாவது ஒரு எந்த ஒரு கோயில் திருவிழா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு கல்யாணம் இருந்தாலும் சரி, இந்த தெர்மோகால் பிளேட்டில் கொண்டு வந்து சாப்பாடு போட்டுப்பாங்க. சிறு வயசுல இந்த ஸ்கூல்ல எல்லாம் இந்த மாடல் ஒண்ணு பண்ணுவாங்க, அது அம்மாட்ட அம்மா இதை ரெண்டா வெட்டணும் அப்படின்னு சொன்னா கத்தி எடுத்து அப்படி சூடு பண்ணி அப்படி பிசுன்னு போட்டா மெழுகு மாதிரி வெட்டுவாங்க. கண்டிப்பா. அதுல தயாரிச்ச தட்டு இது. அந்த தட்டில் கொண்டு போய் சூடாக சாப்பாடு போட்டீங்கன்னா கீழே அப்படியே டிசால்வ் ஆயிட்டு அந்த ஸ்டீரின் எல்லாம் உணவுக்குள்ளார போது நீங்க அப்படியே கேன்சரை சாப்பிட்றீங்க. சார், இதை விட இன்னொன்று, நம்ம பிளேட்டில் ஒரு பிளாஸ்டிக் கவர் மாதிரி போட்டு அதில் ஒரு சாதாரண, அதுவும் பிரச்சனை. இதெல்லாம் தின் பிளாஸ்டிக். இதை வந்து அதாவது ஃபுட் குவாலிட்டி பிளாஸ்டிக் வேறு. கண்டிப்பாக. தெரியாமல் இந்த மாதிரி வந்து சாப்பிடும்போது தான் தெரியாமல் மக்கள் வந்து உபயோகித்து இதெல்லாம் பாதிக்கும். இந்த 7வது நம்பர் பிளாஸ்டிக்னு ஒன்று சொல்லிட்டேன், அது மறந்துட போகிறேன். இந்த 7வது நம்பர் வந்து எனி அதர் பிளாஸ்டிக்குங்க. ஓகே.
இதில் வந்து ஏழாவது எனி அதர் பிளாஸ்டிக், அதில் வந்து பாலிகார்பனேட்லாம் போட்டு பண்ணுவாங்க, ஃபீடிங் பாட்டிலும் வந்து தயாரிக்கிறாங்க. இப்போது அதில் வந்து சில சில பொருட்களில் மட்டும் பைஸ்ஃபீனால் ஏ, அதாவது ஆங்கிலத்தில் பி 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 ஃபார் பிஸ்கட் அந்த பி, ஓகே, அடுத்தது பி பி ஃபார் பேஸ்ட்ரி இந்த மாதிரி பி, ஓகே, அடுத்தது ஏ, ஏன்னு சொன்னாலே ஏ ஃபார் ஆப்பிள், அதே அதேதான் பிபிஏ ஃப்ரீ அப்படின்னு போட்டிருக்கணும், அதாவது பிபிஏ அதில் இல்லை அப்படின்னு போட்டிருக்கணும் ஃபீடிங் பாட்டில். ஏழாம் நம்பர் இருந்துச்சுன்னா அவங்க பாட்டிலை வாங்கி ஃபீடிங் பாட்டிலை வாங்கி அப்படி திரும்பி பார்த்தாங்க, நம்பர் ஏழு இருக்குது முக்கோணத்தில், அப்படி திருப்பி அந்த லேபிளில் பார்க்கணும், லேபிளில் வந்து பிபிஏ ஃப்ரீன்னு சொன்னால் அவங்க யூஸ் பண்ணணும். ஏன்னா பிபிஏ வந்து நிறைய பேருக்கு கேன்சர் உருவாக்கும், சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்க அங்கேருந்து ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வாய்ப்புகள் அதனால் வாங்கும்போது நம்ம நேயர்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும், நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கூடாதுமா, நாலு பேரும் சொல்லணும். கண்டிப்பாக இது உட்காந்து பேசும்போது அந்த சினிமா படத்தில் இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லாமல் இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து சொல்லணும். நாலு பேருக்கு சொன்னா தான் வந்து இதை போய் சேர்றதுக்கு வாய்ப்புகள். நல்ல அவேர்னஸ் சார், இது உண்மையாலுமே வந்து இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன் ரொம்பவே சேஞ்ச் ஆயிட்டு வருது. இந்த கிராமத்துல திருவிழா நடக்கும், அந்த திருவிழாவில் என்ன பண்ணுவாங்க, குழந்தை கொண்டு அப்படியே போவாங்களா, இதுல வேற பிளாஸ்டிக் மறுசுழற்சி வேற இருக்கு, ரீசைக்கிளிங் இருக்கு சார். அப்ப அந்த ரீசைக்கிள் பிளாஸ்டிக்ல பண்ணி அந்த திருவிழாவில் சில நேரங்களை கொண்டு வந்து வாட்டர் பாட்டில் லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் வச்சு கலர் கலரா இருக்கும் பாக்குறதுக்கு, அதுல வந்து பொம்மைகள் அழகான வடிவங்கள் பார்க்குறதுக்கு அப்போ போவாங்களா, அந்த குழந்தை இருக்கும், அந்த குழந்தை பார்த்து அடம் பிடிக்கும், அம்மா எனக்கு வேணும் அப்படின்னா உடனே ஏய் இல்லடா கம்னு வா அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா, அது கீழே பே பேன்னு கத்தமா சீ போ வாங்கி தொலை அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்துருவாங்க. அங்கே தான் தப்பு, ஏன்னா நிறைய பாட்டில் அவங்க அந்த நம்பர் இருக்கானே பார்க்கணும், நம்பர் இல்லைன்னா அது மறுசுழற்சி செஞ்ச பிளாஸ்டிக், மறுசுழற்சி செஞ்ச பிளாஸ்டிக் ஒழுங்காக பண்ணால் பரவாயில்ல, சில நேரங்களில் ஒரு அன்கண்ட்ரோல்டு ஸ்ட்ரக்சரில் இதை மறுசுழற்சி செய்யும்போது பிளாஸ்டிக் அழுக்காக இருக்கும், அழகாக இருக்காது, அது அழுக்காக இருக்கிற பிளாஸ்டிக் அழகாக தெரிவதற்கு இந்த நிறைய பெயிண்ட் சேர்ப்பாங்க கலர், அந்த கலர் வந்து லெட்டடாக இருக்கலாம், அதாவது இந்த லெட்டுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்கள், ஈயம், ஈயம் ஈயம் இருக்கலாம். அப்போ அந்த லெட் இருக்கும்போது அந்த ரெட்டு க்ரீன் எல்லோ ப்ளூ போட்டு பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக பொம்மை பண்ணு, நீங்கள் வாங்கிட்டு வரீங்க, வாங்கிட்டு வந்து அதில் சூடாக உணவு போட போகிறீங்க, சூடாக தண்ணி போட போகிறீங்க, இது கம்ப்ளீட்டாக அதில் ஈயம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு, இந்த பிளாஸ்டிக்கில் தேவையற்ற பொருட்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் தயவு செய்து அடம் பிடிச்சாலும் பரவாயில்ல, மாவனே உனக்கு நான் வாங்கி கொடுக்க மாட்டேன், உனக்கு நல்ல பொருள் நான் வாங்கித்தரேன், ஆனால் இதுக்கு நீ அடம் பிடிக்காது அப்படின்னு சொல்லி, இது வந்து ரொம்ப முக்கியம். நம்ம நேயர்கள் வந்து கண்டிப்பாக வந்து சில்வர் ஃபாயில் கலர் அது ஓகேவா சார், சில்வர் ஃபாயில் கூட வந்து நீங்கள் நல்லா ஒரு கேள்வி கேட்டுட்டீங்க, இன்னைக்கு மிட்டாய் கடையிலலாம் ஃபாயில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், முந்தியெல்லாம் தகட்டு அப்படின்வாங்க, அது வரக்கு அப்படின்வாங்க, வரக்கு மிட்டாய் அப்படின்வாங்க, அதுவும் திருமணம் ஆகிட்டு அவங்களுக்கு இல்லை சார், ஆளே பொண்ணு பார்க்க போனால் அந்த மிட்டாய் தான் கொடுப்பாங்க ஜாக்கிரதை, அதாவது இந்த வரக்கு இருக்க அது வந்து வெளியில் தான் தயாரிப்பாங்க, அந்த அதே மாதிரி தங்கத்துலேயும் தயாரிப்பாங்க, ஏன்னா அந்த நிறைய லேக்கியம் பார்த்தீங்கன்னா தங்க பஸ்பம் அப்படின்வாங்க, வெள்ளி பஸ்பம் அப்படின்வாங்க, அதில் தான் தயாரிப்பாங்க. ஆனால் வர வர இது என்னுடைய ஆராய்ச்சி இல்லை, இந்த ஆராய்ச்சி வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய இந்தியன் டாக்ஸிகாலஜி ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்குது லக்னோவில், அவங்களுடைய ஆராய்ச்சி பிரகாரம் பல மிட்டாய் கடைகளில் ஒட்டுறது அது வெள்ளி இல்லை, அஞ்சு விதமான ஹெவி மெட்டல்ஸ், கேட்மியம் குரோமியம் லெட்டு எல்லாமே சேர்ந்த விதமான ஒரு ஹெவி மெட்டல்ஸை சேர்த்து இது வந்து சிறுநீரகத்துக்கே பாதிக்கும். ரொம்பவே நீங்கள் சொல்லும்போது தான் தெரியுது ரொம்பவே, அதாவது எப்படின்னா நம்ம வந்து பார்ப்பது எல்லாம் அழகாக இருக்குங்கிற ஒரு தவறான ஒரு கருத்தில் போகிறோம், உணவுன்னு பார்க்கும்போது. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் நல்ல பொருளில் எடுத்து சிறுதானியங்களை எடுங்க, மற்ற பொருட்களை எடுங்க, வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க. எப்போ ஒரு தடவை போகிறீங்களா வாங்குங்க, நான் வேண்டான்னு சொல்ல, கடையில் வாங்குறீங்க வாங்குங்க, நல்லா வேண்டான்னு சொல்ல, கடை சிறந்த கடையாக இன்றைக்கி எங்கே கொடுக்கறது கேரண்டி இருக்கா, இதை பார்த்து நீங்கள் கொஞ்சம் வாங்கணும். தவிர அலட்சியமாக குழந்தை வந்து ஒரு இது கேட்குது, ஏன்னா கிராமம் வரைக்கும் போய் சேர்ந்துருப்பா, எனக்கு இந்த தேன் மிட்டாய் ரொம்ப பிடிக்கும், எங்கன்னே தெரியல இல்லையா, இருக்குது சிட்டியில் வந்து சில இடங்கள் விற்கிறாங்க, அது வந்து விற்கும்பொழுது தேன் மிட்டாய் விற்கிறாங்க, அந்த விற்கும்பொழுது அங்கே வந்து ரெட் கலராக இருக்குது, உள்ளார வந்து சுகர் சொல்யூஷன் இருக்குது, தேனை காணும் கண்டிப்பாக சார், அது ஒரு ஒரு இடத்துல நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ இப்போ அந்த மாதிரி வந்து போகும்போது தான் தவறாக போய் சேருது. அதுவே வந்து தேன் மிட்டாய் வந்து இப்போ சில கிராமங்களில் மக்கள் எனக்கு தெரியும், நான் நிறைய கிராமங்களில் வேலை செய்கிறதால அவங்க என்னை பார்க்க வரும்போது வீட்டில் பண்ணி கொண்டு வருவாங்க, அது உண்மையான தேன் மிட்டாய் இன்னும் இருக்குது. ஸோ அந்த அந்த மாதிரி இருக்கிற அந்த பொருட்கள் தேன் மிட்டாய் இருக்குது. பெஸ்ட்டு குழந்தைங்களுக்கு ஒரு இனிப்பு கொடுக்கணும் அப்படின்னா சிறு வயசுலேருந்து நீங்கள் கொண்டு வர்றீங்கன்னா பெஸ்ட்டு
கடலை மிட்டாய். கடலை மிட்டாய், கடலை மிட்டாய் பாரு, ஒரு அருமையான சிறந்த மிட்டாய் எதுவுமே கிடையாது. ஏன்னா நீங்கள் கடலை எடுத்துக்கிட்டீங்கன்னா கடலை வந்து உங்களுக்கு வந்து புரோட்டீன் சத்து, புரத சத்து அதிகமாக இருக்குது. குழந்தைங்க வளர்கிற குழந்தைங்களுக்கு புரத சத்து ரொம்ப முக்கியம். ஸோ புரத சத்து கிடைச்சிருது, கொஞ்சம் அளவு அவங்களுக்கு வந்து ஃபேட் வேணும், அப்போ தான் எனர்ஜி. ஃபேட்டுங்கிறது வந்து கொழுப்பு சத்து, இந்த கொழுப்பு சத்து அவங்களுக்கு வேணும். அந்த கொழுப்பு சத்து வந்து உங்களுக்கு வேர்கடலை, வேர்கடலை எண்ணெய் இருக்குது இல்லையா, அதுலேயே கலந்துருக்கு, வேர்கடலையே எண்ணெயும் இருக்குது, அப்போ அந்த ஃபேட்டும் கிடைக்குது. ஸோ ரெண்டுமே கிடைச்சிது. அப்புறம் தீவிரமாக ஆடி ஓடி பண்ணுற கலாட்டா பண்ணுறதுக்கு கொஞ்சம் சக்கரை சத்து வேணும், கார்போஹைட்ரேட் வேணும், அதான் அந்த வெள்ளத்தில் இருக்குது. ஸோ அந்த வெள்ளம் வேர்கடலை சேர்த்து தயாரித்த நம்மளுடைய ஊர் வேர்கடலை ஒன் ஆஃப் த பெஸ்ட் டயட்ஸ் ஃபார் குழந்தைங்க. சிறு வயசுலேருந்து நம்ம அந்த பழக்கத்தை உருவாக்கணும். சிறு வயசில் நாங்கள் வந்து கெடுத்து விட்டுட்டு, இப்போ ஒரு நான் நிறைய குழந்தைங்களுக்கு இந்த ஒர்க் ஷாப்ஸ் தான் பண்ணுறேன், படிக்கிற குழந்தைங்களுக்கு படிப்பை பற்றி. உடனே நிறைய தாய்மார்களும் அவங்க பெற்றோர்கள் சொல்கிற ஒரே ஒரு இதுனா, சார் எப்போ பார்த்தாலும் செல்ஃபோனில் இருக்கான், நீ தானே வாங்கி கொடுத்த முதல்ல சின்ன வயசில். கண்டிப்பாக நிறைய தாய்மார்கள் வந்து குழந்தை வந்து எப்படின்னா வீட்டில் செல்ஃபோனை கையில் கொடுத்துருவாங்க, நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் போகிறோண்டா அப்படிங்கிறாங்க. ரைட், அப்போ அந்த மாதிரி உருவாக்கிட்ட பிறகு அவன் பெரியவனா ஆன பிறகு, டேய் நீ செல்ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாதான் அவன் கேட்கவா போகிறான், பண்ணது நம்ம தான் தப்பு. இன்னைக்கு நம்ம தான் எல்லாமே கற்றுக்கும் கொடுக்குறோம், கற்றுக் கொடுக்குறோம். ஏன்னா இன்னைக்கு தலைக்கலை பெரியவங்களுக்கு தலைக்கடி போச்சு. ஸோ அதனால் வந்து ஒரு ஒரு இல்லம் அப்படின்னு சொல்லும்போது வெறும் ஒரு ஆங்கிளில் பார்க்கக்கூடாது. நம்ம இல்லம் வந்து காற்றோட்டம் எப்படி இருக்கு, மாசுபடுத்தாமல் இருக்கா, செடி கொடி நிறையா வைக்கணும், எந்த செடி வைக்கணும்னு கேட்காதீங்க, உங்களுக்கு எது வைக்கணும்னு வைங்க, ஜாலியாக வைங்க, செடி வளர்த்தோம், கொஞ்சம் பசுமையாக இருக்கணும். சொன்னோடனே ஐயா நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம், இடம் கிடையாது, மண் கிடையாது, இந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன மாதிரி சார் நம்ம நேயர்களுக்கு சொல்லி. ஆஹா, அரச மரம் பார்த்துருக்கீங்களா பில்டிங்கில், பில்டிங்கு மேலே அரச மரம் வளரும் வளருது, எவ்வளோ மண் இருக்குங்க, கொஞ்சமாக எப்படி இவ்வளோ பெரிய மரம் வளருது. நிறைய பேர்கிட்ட தவறான கருத்து என்னன்னா, மண் பெருசாக ஒரு பானையில் கொண்டு வந்து வச்சாதான் செடி வளரும். வெந்தைக்கீரை கொட்டாங்குச்சியில் வளர்க்கலாம். மூன்றாவது வந்து இருக்கிற குப்பையை வந்து முடிஞ்ச அளவுக்கு அங்கேயே மறுசுழற்சி செய்யலாம், ஒன்றும் தேவையில்லை. ஒரு சாதாரண ஒரு பூந்தொட்டி இருந்தாலே போகிறோம், அதில் குப்பையை போட்டு அதில் கொஞ்சோண்டு நுண்ணுயிரை கலக்கணும்ப்பா. இதை வச்சு ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டாங்க. இதை வச்சு அதாவது எப்படின்னா, மக்களுக்கு எது தேவை உடனே ஒரு மாற்றம் கொண்டு வந்துடணும். பெஸ்ட்டு நுண்ணுயிருக்கு வந்து சாணி இல்லை வரட்டி. சரி இல்லை, இங்கே நான் சிட்டியில் இருக்கிறேன், எனக்கு சாணியை வேண்டாம் வீட்டுக்குள்ளார நினைக்கிறவங்க, நல்ல புளிச்ச தயிர், இந்த தயிரை போட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் விட்டிங்கன்னு வைங்க, மேலே மஞ்சள் கலர் வந்துடும். அதில் லாக்டோபாசிலஸ் இருக்குது, ஸ்ட்ரெப்டோகாக்கை இருக்குது, எல்லா நுண்ணுயிரும் இருக்குது. அது கொஞ்சம் தண்ணியில் கலந்து போட்டு கொஞ்சம் மண் மேலே போட்டால் போக மக்க ஆரம்பிச்சிடும். சூப்பர் சார். சூப்பர் சார். ஆனால் இன்றைக்கி நம்ம பேக்கெட்டில் வாங்கி சாப்பிட்றோம் இல்லையா, அந்த தயிரெல்லாம் ஒரு 10 நாள் வந்து கொடுக்குறாங்க சார், டேட் வந்து கொடுக்குறாங்க இல்லையா, அதில் கண்டிப்பாக நம்ம ரசாயனம் கலந்துருப்பாங்க இல்லையா, அது ப்ரிசர்வேட்டிவ் கலந்து தான் கொடுப்பேன். பட் அது நம்ம உடம்புக்கு கெடுதல் தானே. நான் எப்படிங்க சொல்ல முடியும், நீங்கள் சாப்பிட்டு கெட்டு போனீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து சொல்லுங்கள் என்கிட்ட. அதாவது எப்பொழுதுமே வந்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பழம், மரத்தில் பழுத்த மாம்பழமும் வீட்டில் வச்சு பழுக்கிற மாம்பழமும் வித்தியாசம் இருக்கா இல்லையா, டேஸ்ட்டில் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும், டேஸ்ட்டுக்கு தான் செய்யும். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு அட்லீஸ்ட் வீட்டில் பழுக்க வைக்கிறா பரவாயில்ல. இன்றைக்கி நிறைய பேர் வந்து கல் போட்டு பழுக்க வைக்கிறாங்க, கால்சியம் கார்பைட். இன்னொன்று ஊசியெல்லாம் போடுறாங்க, அதான் கால்சியம் கார்பைட். ஊசி வந்து ஹார்மோன், வாழைப்பழம் வாங்க போறீங்கன்னா வாழை வந்து ஒரு முனையிலிருந்து அப்படியே பழுத்துட்டே வரும், ரெண்டு பக்கமும் நல்ல பச்சையா இருந்து நடுவில் மட்டும் மஞ்சளா இருக்குன்னா கண்டிப்பா கல்லு போட்டு பழுக்க வச்சிட்டான், கல்லு போட்டு பழக்க வச்சுட்டான் அப்படின்னு கண்டுபிடிச்சிடணும். இந்த கல் இல்லை, நார்மலாக இருக்கக்கூடிய இது கல்லுன்னு வாங்க, இதை கால்சியம் கார்பைடு. ஓகே, ரைட், இந்த கல்லை போட்டு. அதே மாதிரி மாம்பழம் சீசனில் மாம்பழம் வாங்க போகிறீங்க, உங்களுக்கு தெரியல வந்து அந்த கால்சியம் கார்பைடு போட்டாங்களா, மருந்து போட்டு பழுக்க வச்சாங்களா, இல்லை நேச்சுரலாக பழுக்க வச்சாங்கன்னா, மாம்பழம் கடைக்கு போன உடனே மாம்பழத்தை வாங்கிட்டாதீங்க. ஓகே, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், எக்ஸ்பர்ட் வருவார். ஓ, சொல்கிறதுக்கு ஒவ்வொரு மாம்பழ கடையிலையும் எக்ஸ்பர்ட் வருவார் சொல்கிறதுக்கு. நீங்கள் போய் நின்று ஒன்று வருவார், யார், நான் தான் ஈக்கள். ஈக்கள் எந்த பழங்களை உட்காருதோ அதை நம்பி வாங்கிடுங்க. மரபணு மாற்றப்பட்ட விதைகளில் வந்து பருத்தியை கொண்டு வந்தாங்க நம்ம நாட்டில், அஃபிஷியலாக கொண்டு வந்தாங்க. இப்போ அங்கே கூட வந்து என்னுடைய கருத்துக்கள் வந்து வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா அது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, நான் எடிபிள் கிராப். ஓகே, நான் எடிபிள் கிராப்புக்கு அர்த்தம் என்ன, எதுவுமே செய்ய சாப்பிடக்கூடாத ஒரு விஷயம். அது வந்து சாப்பிட மாட்டாங்க, பருத்தியை சாப்பிட மாட்டாங்க, அதனால தான் அதை வந்து பெர்மிஷன் கொடுத்தாங்க.
பருத்தி சாப்பிடுவாங்க சாப்பிட மாட்டாங்களா? பருத்தி பால் வேணா சாப்பிடுவாங்க. அது எங்கிருந்து வந்துச்சு? பருத்தியிலிருந்து வருது. அப்போ பருத்தியை என்ன பண்ணாங்க, நான் எடிபிள் கிராப்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் பருத்தி கொட்டையிலேருந்து அரைச்சி எண்ணெய் எடுக்கிறாங்க, அந்த எண்ணெயை கொண்டு போய் வேறு இதிலே கலக்கிறாங்க. பருத்தி கொட்டையிலேருந்து எண்ணெய் எடுத்த பிறகு புண்ணாக்கா மாறுது, அந்த புண்ணாக்கை கொண்டு போய் மாட்டு கொடுக்குறாங்க, மாட்டு சாணம் கீழே விழுது, அது என்ன ஆகுது, மாட்டுக்கு என்ன ஆகுது தெரியாது. சரி, பருத்தி பால் தயாரிக்கிறாங்க, ஏன் திருநெல்வேலியில் பருத்தி ஹல்வா, பருத்தி கொட்டை ஹல்வா தயாரிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்கு பாதிக்குங்கிறது வந்து மக்களுக்கு தெரியாது. அதனால் வந்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம நாடு பல்லுயிராக இருக்குது, நம்ம நாட்டுக்கு தேவை பல்லுயிர், நம்ம நாட்டுடைய விவசாயிகளுக்கு தேவை பல்லுயிர், நம்ம மக்களுக்கு தேவை பல்லுயிர், சிறுதானியங்கள், இது போகிற நல்ல உணவுகள், நல்ல சுதந்திரமாக சுகாதாரமாக இருக்க வேண்டிய நம்மளுடைய முக்கியமான கடமை. இந்த முக்கியமான கடமையை நோக்கி தான் நம்ம ஒரு இல்லத்தை உருவாக்குறோம். அப்போ நீங்கள் அந்த வார்த்தையை நீங்கள் ஆரம்பிக்கும் போதே இந்த மாசுன்னு ஆரம்பிச்சிங்க. மாசுங்கிறது வெறும் வெளியே இருக்கிற காற்று மாசு, தண்ணி மாசு அப்படின்னு இல்லாமல் வீட்டில் எந்த அளவுக்கு நீங்கள் வெளிச்சத்தை யூஸ் பண்ணுறீங்க, வீட்டில் எந்த அளவுக்கு நீங்கள் சவுண்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்க, வீட்டில் எந்த அளவுக்கு நீங்கள் வாகனத்தை யூஸ் பண்ணுறீங்க. வாகனம் வச்சிருக்கிறது தப்பு கிடையாது, வாகனத்தை எப்படி மெயின்டைன் பண்ணுறோங்கிறது தான் தவிர. எத்தனை தடவை நீங்கள் ஏர் செக் பண்ணுறீங்க, ஆயில் செக் பண்ணுறீங்க, சைலன்சர் எக்ஸாஸ்ட்டை பார்க்குறீங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சார், இன்றைக்கி நம்மளோட தண்ணி இருக்குல்ல சார், நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீரில் எல்லாமே வந்து மினரல்ஸ், மினரல் வாட்டர், பியூரிஃபைடு வாட்டர், இந்த மாதிரி நிறையவே வந்து வந்துக்கிட்டு இருக்கு. நம்மளோட இப்போ கூட சிட்டி லைஃப் ஆகட்டும், எல்லாமே வந்து மாறிக்கிட்டு வருது. இது எந்த அளவுக்கு நம்மளோட உடலுக்கு வந்து மினரல் வாட்டர் அப்படின்ட்டு ஒரு காலகட்டத்தில் வந்து வெளிநாட்டிலேருந்து கொண்டு வைப்பாங்க, அதாவது பூமியிலேருந்து ஒரு மாதிரி ஸ்ப்ரிங் அப்படின்வாங்க, அப்படியே பாய்ஞ்சு வரும், அதுதான் மினரல் வாட்டர். ஸ்ப்ரிங் இப்போ வர்றது எல்லாமே வந்து பேக்கேஜ்ட் ட்ரிங்கிங் வாட்டர். இது நல்லா தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் குடிக்கிறது மினரல் வாட்டர் கிடையாது, மினரல் வாட்டர் உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக அப்படி தான் சொல்லி, இது வந்து பேக்கேஜ்டு ட்ரிங்கிங் வாட்டர், நாட் அ மினரல் வாட்டர், நாட் மினரல் வாட்டர், பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர். சரிங்க, ரைட். நம்பர் ஒன். ஓகே, நம்பர் ரெண்டு வந்து பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டரில் வந்து நிறைய பேர் வந்து தண்ணி பூமியிலேருந்து எடுக்கிறாங்க. அந்த தண்ணியை வந்து இவங்க ஆரோ பிளான்ட் மாதிரி தான், ஆரோ பிளான்ட் போட்டு இருக்கிற அதில் இருக்கிற உப்புத்தன்மை எல்லாம் எடுத்துகிட்டு ஓசோனேஷன் அப்படின்வாங்க. இந்த ஓசோன் O2ங்கிறது ஆக்சிஜன், O3ங்கிறது ஓசோன். இந்த ஓசோன் கொடுக்குறதால நுண்ணுயிரெல்லாம் கொஞ்சம் மாற்றுறோம், அதுக்கப்புறம் யூவி லைட்டு பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் பாட்டில் பண்ணி கொண்டு வந்து விற்றுறாங்க. ரைட். இப்போ எந்த அளவுக்கு வந்து அதில் சால்ட்ஸ் இருக்குது, ஏன்னா சால்ட் இல்லாத டிஸ்டில் வாட்டர் நம்ம உடம்புக்கு நல்லதா அப்படிங்கிற மாதிரி மக்கள் கேட்பாங்க. வேறு வழி இல்லாமல் தான் மக்கள் குடிக்கிறாங்க, ஏன்னா நம்ம ஊரில் வந்து கொஞ்சம் உப்பு அதிகமாக நாங்கள் சாப்பிட்றோம் சாப்பாட்டில், அதனால் வந்து அது பேலன்ஸ் ஆகிடுது. அதனால தான் அதோடைய தீமைகள் நமக்கு தெரிஞ்சு வரல. டீசால் பிளான்ட்ஸ் அப்படின்னு கொண்டு வராங்க. இந்த டீசால் பிளான்ட்ஸில் வந்து இதே ப்ரொசீஜர் தான், ஆனால் டீசால் பிளான்ட்ஸில் நிறைய உயிரினங்கள் வந்து சாகப்போம். தண்ணி வந்து கடலில் ஒரு கிலோமீட்டர் தூரத்தை வந்து போட்டு ஒரு பெரிய மேசிவ் பம்ப்பு போட்டு சக் பண்ணும்போது மீன் நண்டு எல்லாமே உடஞ்சி கிடிஞ்சி தண்ணியோட கலந்தான் வரும். அதெல்லாம் ஃபில்டர் ஆகி அதுக்கப்புறம் ஆரோ போய் அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் ஆகி வர்றது தான் உங்களுடைய ஆரோ வாட்டர், இந்த டீசால் வாட்டர், டீசலினேஷன் பிளான். ஒரு அளவுக்கு வந்து நாங்கள் வேறு வழி இல்லாமல் அதை குடிக்கிறோம். அது கிராமங்களில் நம்ம மக்கள் பார்க்குறவங்க, உங்ககிட்ட தண்ணி வந்து கொஞ்சம் அழுக்காக வந்துச்சுன்னா நீங்கள் சிறப்பாக என்ன செய்யலான்னா, ஒரு பாத்திரம் எடுத்து, ஒரு பெரிய பாத்திரம், ஒரு ஸ்டீல் பாத்திரம், அதாவது சூடாயிடும், வெயிலில் வச்சா சூடாகணும், அந்த மாதிரி ஒரு பாத்திரம். ஓகே, அந்த பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு, அந்த தண்ணி எந்த தண்ணி வருது அந்த தண்ணி எடுத்துகிட்டு, ஓகே, நடுவில் இன்னொரு அந்த பாத்திரத்தில் தண்ணி எடுத்துங்க, நடுவில் இன்னொரு பாத்திரம், சின்ன பாத்திரம் எடுத்து சென்டரில் வைக்கணும். ஓகே, அப்போ தண்ணியில் பாத்திரம் வச்சா பாத்திரம் மிதங்கும், உள்ளர போகாது. ஆனாலும் ஒரு கல் ஏதாவது நல்ல சுத்தமான கல் வச்சிங்கன்னா உள்ளர போக்கு வந்துடும். இந்த பாத்திரத்தோட இந்த தண்ணி வந்து லோயர் லெவலில் இருக்கணும். ஓகே, எடுத்துட்டு இந்த பிளாஸ்டிக் இருக்கு பாருங்கள், மெலியஸ் பிளாஸ்டிக், தின் ட்ரான்ஸ்பரண்ட், கலர் இருக்கக்கூடாது, ஜஸ்ட் ட்ரான்ஸ்பரண்ட், கண்ணாடி மாதிரி இருக்கா, கண்ணாடி பேப்பர் அப்படின்வாங்க அந்த காலம். ஓகே, அதை வந்து அப்படியே சுற்றி மேலே கட்டிட்டு பெரிய பாத்திரத்துக்கு கொண்டு போய் வெயிலில் வச்சு சென்டரில் ஒரு சின்ன கல் ஒன்று வச்சுருங்க. வச்சிட்டிங்கன்னா அந்த பிளாஸ்டிக் அப்படியே மடங்கிடும். இப்படி கண்டிப்பாக வெயிலில் வச்சிங்கன்னா இந்த தண்ணி அப்படியே சூடாகி ஆவியாக மேலே போய் இந்த பிளாஸ்டிக்கு ஒட்டி அப்படியே வந்து உள்ளே இருக்கிற பாத்திரத்தில் விழும். டிஸ்டிலேஷன் சூப்பர், உங்கள் தண்ணி சுத்தமான தண்ணியாக மாறிடும். இதை குடிக்கிறதுக்காக அவங்க யூஸ் பண்ணலாம். சூப்பர் சார், ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். சார், இப்போ இருக்கக்கூடிய கல்வி முறையில் நம்மளோட மாணவர்களுக்கு மாற்றங்கள் தேவையா, இதை பற்றின விஷயங்கள் அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல நம்மளோட கல்வித்துறை ஏதாவது எடுத்திருக்காங்க?
அப்போ பாப்பா, இது வந்து உண்மையாவே இதுவும் வந்து நம்ம வீடு நம்மளுடைய சுற்றுச்சூழல் தான். அதுவும் அடுத்தடுத்த விஷயமும் சின்ன குழந்தையிலிருந்து இது எல்லாமே போய் சேரும். நீங்க கேட்ட ஆளு கூட சரியான ஆளு தான் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா அந்த நீங்க தான் வந்து அரசுல வந்து கரிகம் கமிட்டியில வந்து அந்த 8 மெம்பர் கமிட்டியில நானும் மெம்பரா இருக்கேன். எஸ்சிஆர்டி நம்ம ஸ்டேட் கவுன்சில் ஃபார் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங், அது மூலமா அதுடைய இயக்குனர் அறிவொலி, அப்புறம் நம்மளுடைய கமிட்டி சேர்மன் அனந்தகிருஷ்ணன், டாக்டர் எம் அனந்தகிருஷ்ணன், எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய எக்ஸசைஸ் ஒன்று பண்ணணும். உண்மையாகவே ஒரு சிறந்த எக்ஸசைஸ். இதுக்கு வந்து நான் உண்மையாகவே இந்த ஒரு பிளாட்ஃபார்மில் கூட நான் பல ஆசிரியர்கள் பல பேராசிரியர்களுக்கு நன்றி சொல்லணும். ஓகே, சிறந்த முறையில் வந்து அதில் வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் ஆச்சு. அதில் புது புத்தகங்கள் வந்துடுது. இந்த வருஷமே வந்து கிளாஸ் 1, கிளாஸ் 6, கிளாஸ் 9, கிளாஸ் 11, அதோ 1, 6, 9, 11 புது புத்தகங்கள் வந்துடுது. இப்போ அவங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம நாட்டிலேயே முதல் முறையாக கியூஆர் கோட்ஸோடு வந்த புத்தகங்கள் தமிழ்நாட்டு அரசு புத்தகங்கள் தான். வேறு யாரும் கிடையாது. அதாவது நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எல்லார்கிட்டையும் இருக்குது. அந்த ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு போய் அந்த கியூஆர் கோடில் காமிச்சுன்னா உடனே வீடியோ வந்துடும். அந்த சப்ஜெக்ட்டை தகுந்த வீடியோ அதில் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. எல்லா சப்ஜெக்டும் மாற்றிருக்கேன். சில சில தவறுகள் வந்திருக்கலாம், ஏன்னா அவசரமாக செஞ்சுருக்கிறோம். அதில் வந்து தவறுகள் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஆல்வேஸ் தெர் இஸ் அ ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ வந்து மற்ற கிளாஸுகளுக்கு புக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ 2nd கிளாஸுக்கு அப்புறம் 7, 11, 10 and 12 எல்லாத்துக்கும் ரெடி ஆகிட்டுருக்கு. அடுத்த வருஷம் அதுவும் வந்துடும். நான் சொல்ல வர்றதெல்லாம் என்னென்னா, தமிழ்நாட்டு சிலபஸ் அப்படின்னு படிக்கிற பிள்ளைங்க இனி எந்த விதத்திலையும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக நார்மலாக வந்து என்ன நினைப்பாங்கன்னா, தமிழ்நாட்டு சிலபஸ் படித்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் சிலபஸ் படித்தீங்கன்னா, சிபிஎஸ்சி புக்கு ஐசிஎஸ்சி புக்கு படித்தா தான் உங்களால் வந்து இந்த மாதிரி பொது தேர்வுகளில், அது வந்து நீட்டாக இருக்கட்டும் ஜிஆ இருக்கட்டும், அதிலெல்லாம் போகிறதுக்கு வந்து வசதியாக இருக்கும், அதை படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இனிமேல் அதை படிக்கிறவங்க நம்ம புக்கை படித்தா தான் அவங்களுக்கு ஈஸியாக இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையோடு நான் சொல்கிறேன் உங்ககிட்ட. இது பல ஆசிரியர்கள் பல பேராசிரியர்கள் பல நிறுவனங்கள் எல்லாம் சேர்ந்த ஒரு அருமையான கொண்டு வந்த ஒரு நிகழ்ச்சி. இதுக்கு வந்து அரசுக்கும் பாராட்டுகள். ரெண்டாவது, என்னுடைய ஓன் பர்சனல் ஒப்பீனியன் வந்து, நிறைய குழந்தைகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்கள் கிராமத்தில் படிக்கிறோமே எங்களுக்கு அந்த வாய்ப்புகள் வருமா, எங்களுக்கும் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்க மாட்டேன். எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் உண்டு. அது வந்து நான் சொல்லிக்க விரும்புகிறேன். மக்கள்கிட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உண்டு எல்லாத்தையும். எந்த இன்றைக்கி வந்து முந்தி மாதிரி வந்து வெறும் டாக்டர் இன்ஜினியர் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 150 வகை சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் எது வேணாலும் படிக்கலாம், எது படித்தாலும் முன்னேறலாம் அப்படிங்கிற. நீங்கள் என்ன படிச்சிங்கன்னு கேட்குறீங்க. நான் விலங்கியல் தான் படித்தேன். ஆனால் விலங்கியல் படித்து இன்றைக்கி உலக அளவில் என்னால் வந்து ஆமாம் அச்சீவ் பண்ண முடிஞ்சுது. அதனால் நானும் ஒன்று ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது. ஆமாம், நானும் செகண்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட் தான். அதாவது என்ன படிக்கணுங்கிறது பெருசு இல்லை, எப்படி படித்து எப்படி வாழ்க்கையில் அதை உபயோகிக்கணுங்கிறது தான் பெருசு. கண்டிப்பாக. அதனால் வந்து மாணவ மாணவியர்களுக்கு என்னுடைய பர்சனல் ரிக்வெஸ்ட், யூ ப்ளீஸ் கான்சென்ட்ரேட். உங்களால் முயற்சி பண்ணுங்கள். தயவு செய்து என்றைக்குமே வந்து என்னால் முடியாதுன்னு சொல்லாதீங்க. ஏன்னா இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிற வார்த்தையே எங்கேருந்து எந்த ஆல்ஃபாபெட்டில் தொடங்குது, ஐயிலேருந்து தொடங்குது. ஸோ ஐ நான் சரியாக இருந்தால் ரைட். அதே மாதிரி சுற்றுச்சூழலுக்கு முக்கியமான வார்த்தை உங்களுக்கு இன்றைக்கி ஒரு அட்வைஸ். ஓகே சார். மேனேஜ்மெண்ட், ஸ்பெல்லிங் தெரியுமில்ல? எஸ் சார், தெரியுமில்ல? தெரியும். ரைட். இப்போ மேனேஜ்மெண்ட், சுற்றுச்சூழலை வந்து சுத்தமாக வைக்கணும்னா என்ன வார்த்தை? மேனேஜ்மெண்ட். கடைசி ஆல்ஃபாபெட் டி இல்லாமல் உச்சரிங்க. மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட்னா மனிதர்களை மேனேஜ் செய்ய வேண்டும். கடைசியில் என் இல்லாமல் உச்சரிங்க. மேனேஜ் மீ, அதாவது நான் என்ன மேனேஜ் பண்ணிக்கிட்டேன்னா மற்றவங்களையும் மேனேஜ் செய்ய முடியும். அதுதான் மேனேஜ்மெண்ட். உங்களோட பொன்னான நேரத்தை எங்களுக்கு பயன்படுத்தினதுக்காக ரொம்ப நன்றி சார். உங்களோட கருத்துக்கள் அனைத்துமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். வணக்கம்.